செயலை மறக்க பெற்றோர்கள் எதிர்த்து இறுதியிலே ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற
பெற்றோருக்கு சொல்லாம வீட்டை விட்டு வர்றதுக்கு கூட பணம் இல்லாம பக்கத்து விட்டு தெரிந்தவர் இடத்துல ஒரு 50 ரூபாய் வாங்கிட்டு சீலவாம் பைபிள் காலேஜில் தான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறது மட்டுமல்ல, அவங்க மாதம் 50 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த பைபிள் காலேஜில் படித்தேன். அங்கேயும் முழுசாக படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஆண்டவருடைய தரிசனமும் ஆண்டவர் என்னோடு தொடர்ந்து எல்லா காலங்களிலும் நேரத்திலும் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னை பலப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1980வது வருஷம் கோவை பட்டணத்துக்கு அந்த தலைமை, அதாவது தலைமை போதகர் பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் இங்கே கோவை ராமநாதபுரத்துக்கு அவங்க அனுப்புனாங்க. உழம்பு சில ஊழியத்தை தொடங்கினோம்னு சொல்கிறதுக்குல தொடங்கினேன். கர்த்தர் கூட இருந்து பலப்படுத்தினா பாஸ்டர்னு சொல்கிறது எந்த தகுதியும் இல்லை. பாஸ்டர் ஜெயசா சொன்ன மாதிரி அப்போது எனக்கு முதல் கிடைத்தது ஒரு தற்கொலை பண்ணின வீடு தான். அந்த ஆவியும் என்னோடு கூட போராடினது. அடுத்து ஒரு ஊழியத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் ஒரு 6 பேர் சுமார் 6 குடும்பம் புதிதாக என் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. பரவாயில்ல, சின்ன பையன், அப்போ எனக்கு 21 வயது வந்த உடனே இவ்வளோ பேர் ஆதாயம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்துக்கிருந்த நேரத்தில் அடுத்த வாரத்தில் திடீர்னு, அதாவது நானும் என்னுடைய மே மாதம் 1981வது வருஷம் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா என் தம்பி லீவில், ஆனுவல் லீவில் வந்திருக்கிறான். அவன் 8வது படிச்சுட்டு இருந்தான். அப்போது இப்போ பாஸ்டராக இருக்கிறாரு சென்னையில், எம்பிஏ சபையில் குரோம்பேட்டில் இருக்கிறாரு. அப்போ வந்து லீவுக்காக அண்ணன் போய் இருந்துட்டு வர்றேன்னு ஒரு மாதம் இங்கே வந்து தங்க வந்தவர். அப்போ அவரும் நானும் அதே போல் இன்னொரு விசுவாசி ஏர்ஃபோர்ஸில் இருந்தார். 3 பேரும் ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வீட்டில் வந்து, அதாவது அந்த வீடு எங்கே இருந்ததுன்னா இப்போ கார்மேல் மடம்னு சொல்லி சுங்கம் ரோட்டில் இருக்குது, அதில் இப்போல்லாம் கறிக்கடையாக இருக்குது. அதில் ஒரு வீடு, ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், அதில் வாடகைக்கு எடுத்தோம். எடுத்து பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அப்போ தான் ட்ரெஸ் மாற்றி பனியனும் லுங்கியோடு நான் இருக்கிறேன். தம்பி இருக்கிறார், அதே போல் இன்னும் விசுவாசி ஒருத்தர் இருக்கிறார். திடீர்னு வீட்டுக்கு வெளியிலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம்னா, யாரா பெந்தகோஸ்காரன் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான துணியில அந்த ஹவுஸ் ஓனருடைய மகன், ஓனர்னா அந்த அவங்க விதவை தான் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு அடங்காத ஒரு இளைய மகன், ரொம்ப குடிகாரர், ரவுடியா இருந்தவர், என்னமோ தெரியல. அவர் திடீர்னு பயங்கரமா கத்திக்கிட்டு உள்ள இருக்கிற ஸ்கிரீனை பிச்சு எடுத்துட்டு உள்ள வர்றாரு. உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவரை பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டில் இருந்தவங்கெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. சரின்னு அவர் போன பிறகு என் கூட இருந்த விசுவாசி போய் கதவை உழுத்தால் போட்டுட்டார். சரி, குடிச்சிட்டு அவர் ஏதோ கத்துறாருன்னு சொல்லி மறுபடியும் இந்த ஆள் போய் ஒரு தடியை எடுத்துட்டு வந்து, ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வந்து, மறுபடியும் வெளியே வாடா வெளியே வாடான்னு சொல்லி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பின்னாடி நான் பிரச்சனையை சொல்றேன். வெளியே வாடா வெளியே வாடான்னு சொல்லிட்டு அந்த கதவு, அவங்க வீடு தான், அந்த கதவை அடியோ அப்படின்னு அடிக்கும் போது கடப்பாறையில ஒரு 10 அடியில் அந்த கதவு ரெண்டும் டப்புன்னு உடைச்சி கீழே வந்துருச்சு. அப்ப என் தம்பி ஒவ்வொரு அடிக்கும் சின்னவனா இருந்ததுனால அவன் சொன்னான், அண்ணா வாங்க நம்ம பின்னாடி ஓடி போயிருவோம். பின்னாடி கரமே மடம் கல்லறை இருக்குது, அந்தோனியார் கல்லறை, அந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி ஓடிடலாம் அப்படின்னு. அப்போ ஆவியானவர் அந்த பயங்கரமான நேரத்தில் என்னை பலப்படுத்தினார். நான் என் தம்பியை பார்த்து சொன்னேன், விசுவாசியை பார்த்து அவங்களெல்லாம் பார்த்தா கைதாலாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. பா, நம்ம எந்த தப்புமே செய்யலை, இந்த நிகழ்ச்சி எதனால நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல, ஆனாலும் ஆண்டவர் அனுமதிச்சா நம்ம 3 பேரும் செத்தா அது ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா, நான் அந்த இடத்த விட்டு நகரல, பனியனோட லுங்கியோட அப்படியே இந்த உள்ளே இருக்கிற அந்த 2 ரூமுக்கு இருக்கிற நிலவில் அப்படியே சாஞ்சிட்டு நான் ஆண்டவரை நினச்சிட்டு அப்படியே நிற்கிறேன். ஜவுமன்னில் அந்த ஆள் வந்து அடித்து 2 கதம் உள்ளே வந்து கடப்பாறையோட உள்ளே வந்து என்னை, எனக்கும் அவருக்கும் 1 அடி தான் டிஸ்டன்ஸ் இருந்தது. அவர் என்னை அடிக்க வந்தார். உடனே பக்கத்தில் குடியிருக்கிறவங்க வாலிபர்கள் ஒரு 4 பேர் இழுத்துக்கு போய் அவரை அடியோடு என்னை அடித்து, என்னடா பாஸ்ட் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்புறம் எங்களை கையை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களையும் சத்தம் போட்டாங்க, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி ஒரு பயத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கவே இல்லை. கடைசியில் மறுநாள் அவங்க
அக்கா கணவர் வந்து பிஎஸ்சியில் ப்ரொஃபஸராக இருந்ததுனால அவர் ஓடி வந்து எங்களை பார்த்து பேசினார், ஐயா போலீஸ்க்கெல்லாம் போயிடாதீங்க, உங்களுக்கு என்ன நஷ்டம்னாலும் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி உடனே வீடை காலி பண்ணி இந்த ஞானஸ்தானம் 6 குடும்பம் எடுத்தாங்க. இல்லை அதில் ஸ்டீஃபன் சங்கர் அப்படிங்கிறவர் தான் முதல் விசுவாசி. அவர் வந்து தமிழ்நாடு பிடபிள்யூடியில் சூப்பர்டெண்டாக இருந்து விஆர்எஸ் கொடுத்தவர். அவருக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்து, அதாவது அவருக்கு ஃபிட்ஸ்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுலேயும் சைடு எஃபெக்ட்லாம் நிறைய ஆகி கடைசியில் அவங்க இந்து குடும்பம் அவங்க ஆண்டவருக்குள்ள அந்த ஃபிட்ஸுக்காக ஜெபிக்க வந்து கடைசியில் அது பிசாசு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிந்தது. இப்போ பாருங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அதில் கிடைச்ச சுகத்தில் இப்போ பார்த்தா நாங்கள் வீடு இல்லாததுனால அவங்க வீட்டில் ராமநாதபுரத்தில் நஞ்சிட்டாபுரம் ரோட்டில் இருந்தது. அவர் வந்து ஒரு, அதாவது பிழைப்புக்காக ஒரு பழைய தையல் மிஷினை வச்சு கடை வச்சுக்கிட்டு இருந்தார், பென்ஷன் வந்துட்டு இருந்தது. அதில் அவர் வீட்டில் போய் தங்கும்போது திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி பயங்கரமாக அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தினுடைய பெயரை சொல்லிட்டு அப்படியே நடுராத்திரி நானே பயந்துட்டேன். ஏன்னா எனக்கு பிசாஸ் துரத்தி பார்க்க பழக்கம் இல்லை. ஊழியத்துக்கு வந்த புதுசு அது கத்தி எல்லா ஹிஸ்டரியும் சொன்னிச்சு பாருங்க. என்ன சொன்னிச்சுன்னா, இவங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, நீ வந்து இவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்ட, இயேசுநாதர் பிள்ளையா மாத்திட்ட, போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இவங்க குடும்பமா இவங்களை அழிக்கிறதுக்கு நான் வந்தேன், அப்ப நீயும் உன் தம்பியும் இன்னொருத்தரும் உள்ள இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப இயேசுநாதர் உள்ள வரவிடாதபடி என்னை தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்ப நான் இவங்க உயிரெல்லாம் எடுக்கணும்னா முதல்ல உன் உயிரை எடுத்தாதான் இவங்க உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் உன் பின்னாடியே வந்து அந்த வீட்டுக்கார குடிகாரனை எழுப்பி விட்டு உன் உயிரை எடுக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணினேன், முடியவே முடியல. காரணம் என்னன்னா, நீ வணங்குற ஆண்டவர் உன்னைய சுற்றிலும் நெருப்பா இருந்தார் அப்படின்னு. பைபிள்ல நம்ம இதெல்லாம் வசனத்துல நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த பிசாசு சொல்லும் போது அதுக்கு முன்னாடியே நான் அழுதுட்டேன். இதுவரையிலையும் கர்த்தர் இப்படி நெருப்பா இருக்கிறாருன்னு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அனுபவபூர்வமா. அன்னைக்குதான் பார்த்தேன் கர்த்தர் விசோதரம், அப்புறம் எப்படியோ ஆண்டவர் கிருபையில அது விலகி அவங்க ஆண்டவருக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இந்த பாதிப்புல இருந்தும் ஆண்டவர் அற்புதமா ஒரு சாட்சியா மாற்றி சந்தோஷமா இருக்கிற வேலையில திடீர்னு பார்த்தா சீலவாம் ஸ்தாபனத்துல பிரச்சனை ஆகி போச்சு. அவங்கதான் வீட்டு வாடகை எங்களுக்கு உதவி எல்லாம் புது ஊழியம், அவங்க யாரும் ஒரு பைசா கூட காணிக்கு கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்த அடுத்த மாதமே வீடு இல்லாம போயிடுச்சு, வீட்டு வாடகை கொடுக்க முடியாம. அப்போ எனக்கு, நான் தனி நபரா இருந்ததுனால சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன பாத்திரம், குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டு ஒரு குடம் இதை மட்டும் வச்சு இதை எல்லாத்தையுமே என் மொத்த ஜாமானையும் ஒரு 75 கிலோ அரிசி சாக்குல போட்டு கட்டி ஒரு வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டேன். கர்த்தருக்கு சோதரம். விசுவாசிகளை அப்படியே சந்திச்சுக்கிட்டு அம்மங்குளத்தில் பாஸ்டர் அருளானந்தம் வீட்டில் பெண் பிள்ளைகளே இல்லாததுனால நைட்டில் போய் அங்கே போய் படுக்க போவேன். எங்கே சாப்பிட்டேன், எங்கே குளித்தேன், மற்ற காரியத்தெல்லாம் எப்படி செஞ்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் வர்ற விசுவாசிகள் கூட அன்னைக்கு வந்து அந்த வீடு 140 ரூபா தான் வாடகை, நான் தரேன்னு சொல்கிறதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் யாருமே இல்லை. அந்த விவரங்கள் தெரியாது, என்னமோ பாஸ்டர் வீட காலி பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்படியே ஒரு 6 மாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கேயும் இருக்க முடியாம கடைசியில ஊருக்கு போய் இந்த ஊழியத்தை மறுபடியும் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு 6 மாதத்துல இருந்து அற்புதமா இந்த நிர்வாகம் சீர்பட்டு ஒரு லெட்டர் மூலமா எங்களுக்கு அழைப்பு வந்து திரும்ப வாடகைக்கு வீடு எடுத்து ராமநாதபுரத்துல ஜங்ஷன்ல மறுபடியும் ஊழியத்தை தொடங்கி பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. 1986 கர்த்தர் கிருபையினால எங்களுடைய வீடு இடம்தான் பழைய ஆலயம், ஆரம்ப ஆலயம். அதை 1.5 சென்ட் வாங்கி அங்கே வந்து மேலே இருக்கிற சிமெண்ட் ஷீட்டுக்கு கீழே போட்டு பக்கத்தில் 2 ரூம் கட்டி நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். 2வது சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கிறிஸ்தவங்க ரொம்ப குறைவு, இது குடியிருப்பு ஏரியா. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தான் ட்ரம் அடிக்கிற சத்தம் வந்து ஆளுகளுக்கு கேட்கல பிடிக்கல. உடனே என்ன பண்ணாங்கன்னா கல்லை எடுத்து சிமெண்ட் ஷீட் மேலே ராத்திரியில் போடுறது, ஆராதனை நடத்துகிற நேரத்தில் போடுறது,
இதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் பல முயற்சி பண்ணி ஜோம் பண்ணி ஒன்றுமே முடியல. ஒரு நாள் நானும் என் மனைவியும் மூணு நாள் இதுக்காகவே உபவாசம் போட்டோம். அப்போ அடிக்கடி உபவாசம் போடுவோம், நல்ல உடம்பு இருந்தது. அப்போ மூணு நாள் வெள்ளி சனி சாரி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு முடிய போகுது உபவாசம். ஞாயிறு விடிய காலையில் பாருங்க, மூணு நாளாக சாப்பிடாம டீயை மட்டும் குடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆண்டவரே இந்த கல்லை போடுறத நிறுத்தணும், அப்படியே யாராவது போட்டாலும் எங்கள் காதுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. விடிய இப்போ ஜெபம் பண்ணி நைட்டு ஏதாவது விடிய காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துட்டோம். படுத்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு என் மனைவி என்னை எழுப்பி எனக்கும் அது காதில் விழுந்தது ஒரு சின்ன கூழாங்கல் நச்சுன்னு வந்து விழுந்துச்சு. இப்போ என் மனைவி தன்னை தட்டி எழுப்பி இப்போ ஒரு கல் வந்து விழுந்துச்சு உங்கள் காதில் விழுந்துச்சா அப்படின்னு எனக்கு மனமே உடஞ்சி போச்சு. நானும் என் மனைவியும் எழுந்து ஜெபம் பண்ணல, ஆண்டவரே இதை நீங்க தான் தடுக்கணும்னு சொல்லி ஒரு மணி நேரம் போராடி அழுது அழுது அதுக்கு பிறகு மறுபடியும் ரொம்ப சோர்வாகி படுத்துட்டோம். ஏன்னா மூணு நாளாக நாங்கள் சாப்பிடலை. மறுநாள் அதாவது விடிந்த காலையில் ஞாயிறு ஆராதனை மக்கள் வந்துடுவாங்க. அப்போ பாருங்க காலையில் விடிந்த உடனே என் மனைவி 6 மணிக்கு நாங்கள் ஜெபம் பண்ண இடத்த வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்னன்னே தெரியல, ஒரு குப்பை மாதிரி. ஒரு பூனை கக்குனா எவ்வளோ இருக்குமோ, பூனையெல்லாம் அவ்வளோ கக்க முடியாது, நாய் கூட கக்க முடியாது. ஒரு 2 கிலோ அளவுக்கு அப்படியே கிடந்தது. அதை மனைவி பயந்துட்டு என்கிட்ட வந்து சொல்ல நான் சோதனை பண்ணிட்டு அதை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு எல்லா பக்கமும் தண்ணி ஜெபம் பண்ணிட்டு தெளிச்சுட்டு ஆராதனை நடத்தி முடிச்சுட்டு கர்த்தருக்கு சோதனம். அதுக்கு பிறகு நான் வேற வேலைக்காக வெளியில் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அதாவது இந்த இந்திரா நகரில் வெள்ளிங்கிரிங்கிற ஆளை எத்தனை பேருக்கு தெரியும், வெள்ளிங்கிரின்னு ஒருத்தர் வந்து பன்றிகளெல்லாம் வளர்த்துக்கிட்டு ரவுடியா அப்படி இருந்தவர், பயங்கரமான தோற்றம் பேச்செல்லாம் கர்ஜனையாக இருக்கும், அவரை பார்த்து எல்லாரும் பயந்து நடுவாங்க. அப்படிப்பட்டால் அவர் அங்கேருந்து வந்து எனக்கு தெரியாது, அவரை நான் பார்த்ததே கிடையாது. என் மனைவியை பார்த்து ஏமா என் மனைவி இப்போ வீட்டிலேருந்து கூப்பிட்டு என் மனைவி பயந்துட்டு போகுது. அவரை பார்த்தவொடனே என்னையா என்னையா எவனோ சர்ச்சில் கல்லை போடுறானம்ல அவன் இனி எவன் எவன் நான் பார்த்துக்கிறேன், அவன் எவன் கல் போட்டாலும் இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எந்த பக்கம் வந்து கல் வந்ததோ அந்த பக்கம் வந்து அவர் போட்டு திட்டுறாரு. நான் வெளியிலேருந்து போயிட்டு வந்த பிறகு என் மனைவி இந்த மாதிரி இவர் வந்து இப்படி சொல்லிட்டு இப்படி திட்டுறாரு அப்படின்னோடனே நானும் பயந்துட்டேன். எல்லா மக்கள் எல்லாம் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, பாஸ்ட் பாரு ஒரு குடிகாரனுக்கு ஒரு ரவுடிக்கு பணம் கொடுத்து இப்படி அவருக்கு சப்போர்ட்டா பண்றாருன்னு மக்கள் தப்பா நினைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற நேரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்தது என்ன தெரியுங்களா, நான் அவர்கிட்ட சொல்லவும் கிடையாது, ஆனா அவர் அந்த மாதிரி பேசிட்டு போனதுல இருந்து மொத்தமா கல் போடுறதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, இது ஒரு குடியிருப்பு ஏரியா தான், நம்ம போடுற சவுண்ட் வந்து மற்றவங்களுக்கு சிரமமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் நியமித்த இந்த இடத்துல கர்த்தருடைய சித்தப்படி கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கு எதிராக யார் யார் எழும்பினார்களோ பேசினார்களோ அவர்களை எல்லாம் மொத்தமா ஆண்டவர் அப்புறப்படுத்திட்டார். ஆண்டவர் வெளியில அனுப்பிட்டார் தூரமா, அல்லது சிலர உயிர் சாக அடிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இது வந்து இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகையினால கர்த்தர் கிருபையா இந்த இடத்தையும் வாங்கி இப்படியாக ஆலயத்தை கட்டி தொடர்ந்து விருத்தியாக கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அல்லேலூயா. இது மனுஷனால உண்டாகல. அப்போ சிலர் 5வது அதிகாரத்தில் கமாலியேல் என்கிறதான ஒரு பரிசையன் தான் ஆதி அப்போ ஊழியத்தை குறித்து ஒரு தெளிவை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா, இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்தால் ஒழிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்தால் அதை அழிக்க உங்களால் முடியாது, தேவனோடு போர் செய்கிறவர்களா இராதபடி பாருங்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்தி மட்டுமாக கனப்படுத்தி காப்பாற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடத்தி வந்தார். எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். நான் கடைசியா முடிக்கிறேன். 40வது வருடம் முடிந்து 41வது வருடம் தொடங்குகிற வேலையில எனக்கும் 60 வயது தொடங்குகிறது. பார்த்தா
குடும்பத்தில் பயங்கரமான ஒரு பாதிப்பு, அதாவது என் மனைவி நடக்க முடியாம கால் எடுத்து வைத்து நடக்க முடியாம ஒரு சைடே வந்து மருந்து போய் டாக்டர்கள் உடனடியாக உங்க மனைவிக்கு கழுத்து பகுதியில சர்ஜரி பண்ணி தான் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு 4-5 டாக்டர்ஸ் சொன்ன உடனே கையில பணம் இல்லை, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவானது. ஆண்டவர் அந்த பெரிய தேவைகளையும் பல தேவ பிள்ளைகள் மூலமா அற்புதமா சந்தித்தார். நாங்க கேட்கல, சபையில கூட அறிவிப்புல நாங்க சொல்லல, ஆனாலும் சூழலை அறிந்து அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் தாங்களாக வந்து உதவி செய்து இந்த நன்றி பெருவிழாவிலேயும் என் மனைவி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க நடப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு பலவீனமாக சரீரம் இருந்தது, சாப்பிடவும் முடியாம, சாப்பிட்டாலும் ஜீரணிக்க முடியாம, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல ஆண்டவர் கிருபையாக இந்த நன்றி பெருவிழாவில வந்து கேட்டு வெற்ற அளவுக்கு ஆண்டவர் இமட்டுமாக பலப்படுத்தினார். இந்த 40 வருஷத்துல பெரிய சாதனையை செய்து விட்டோம் என்று சொல்லி பெருமையாக நாங்கள் எதையும் சொல்லல. 40 வருடமா கர்த்தருடைய கிருபை எங்களை அற்புதமாய் தாங்கி வந்தது என்பதை நாங்கள் சொல்ல, நன்றியோடு சொல்ல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். எங்களுடைய வாஞ்சை விருப்பம், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 பிள்ளைகளும் கர்த்தருக்கு மகிமையா ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கோவை பட்டணத்திலேயே 2 பிள்ளைகளுக்கும் ஊழியத்தை ஏற்படுத்தவும் ஆண்டவர் அற்புதமாக கிரியை செய்தார். எளிய மக்களை கொண்டு கர்த்தர் இந்த 2 பெரிய ஊழியங்களை இந்த பெரிய செலவு மிகுந்த பட்டணத்திலே ஸ்தாபிக்க பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா! கர்த்தர் பாராட்டின எல்லா தயவு கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! ஒரே ஒரு பாடல், நான் ஊழியத்திலே சோர்ந்திருந்த காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோர்ந்து தளர்ந்து போன வேளையிலே அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்கிற பாடலை எப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா, அதாவது ஊழியத்திலே ரொம்ப தளர்ந்து சோர்ந்து போன வேளையிலே கர்த்தர் அந்த பாடலை கொடுத்தார். கர்த்தர் நேரடியாக என்னோடு பேசி அந்த பாடலை கொடுத்தார். அல்லேலூயா! அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி இப்ப நீங்க எல்லாம் பாடுனீங்களே, உணர்வு பூர்வமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடல் என்னை அபிஷேகித்தது. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த தேவன்
தொடர்ந்து நமக்கு இருக்கிற அன்பு போதகர் ஜெயசுதா.